நிவர் புயல் இப்ப கரையை கடந்தாலும் சென்னையில மேலும் ஒரு வாரத்துக்கு மழை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நிவர் புயல் கரையை கடந்தா கூட சென்னையில மேலும் ஒரு வாரத்துக்கு லேசானதுல இருந்து மிதமான கனமழை வரை பெய்யக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. வங்கக்கடல்ல நிவர் புயல் சின்ன உருவாகி இருக்க இது நாளை மறுநாள் கரையை கடக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இதை பத்தி நார்வே வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுபடி பார்த்தா சென்னையில இன்னைக்கு மாலை முதல் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னும் மிதமான மழையும் நகர்ல குளிர்ச்சியான சூழல் நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா புதன்கிழமை புயல் கரையை கடக்கும் அப்படின்னும் அந்த தினத்தன்று சென்னையில மிக அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதும் வியாழக்கிழமை மழையோ வெள்ளிக்கிழமை காலையோ அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் சென்னையில மழை குறையும் அப்படிங்கறதையும் சனிக்கிழமை ஓரிரு இடங்கள்ல லேசான மழை பெய்யும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை லேசான மழையும் செவ்வாய்க்கிழமை இரவு தொடங்கும் கனமழை புதன்கிழமை வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு நார்வே வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அது தமிழகத்தை பொறுத்த மட்டும் நாளை சென்னை புதுவையில லேசான மழை பெய்யும், புதன்கிழமை சென்னை புதுவை திருச்சி சேலம் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. புதன்கிழமை பெங்களூர்லயும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வியாழக்கிழமை பார்த்தா மதுரையிலையும் பெங்களூர்லயும் லேசான மழை இருக்கும், ஆனா சென்னை புதுவை திருச்சி சேலம் மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் அப்படின்னும் சனிக்கிழமை இதே நிலைதான் நீடிக்கும் அப்படின்னும் நார்வே வானிலை மையம் செயற்கைக்கோள் வீடியோ ஒன்று விளக்குதுன்னு சொல்லலாம். வங்கக்கடல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா புயலா இப்ப மாறி இருக்கு. நேற்று மாலைக்கு தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறிய நிலையில நிவர் புயல் உருவாகி இருக்கு. இதை பத்தி சென்னை வானிலை ஆய்வு மையம் தான் தெரிவிச்சிருந்தாங்க. நாளை மாலை கரையை கடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில தான் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நார்வே வானிலை மையம் தெரிவிச்சிருந்தாங்க. தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை இப்ப தீவிரம் அடைஞ்சிருச்சு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்தம் இப்ப காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி இருக்கு. இது மேலும் வலுவடைந்து வருது. இந்த நிலையில தான் தஞ்சை கடலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் புதுக்கோட்டையில மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. நேற்று மாலை தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி இருக்கு. இந்த நிலையில தான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலா மாறி இருக்கு. நேற்று மாலை தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறிய நிலையில தான் நிவர் புயல் உருவாயிருக்கு. இன்னைக்கு மாலை தீவிர புயலா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எது எப்படியோ எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த மாதிரி புயல் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அவங்கெல்லாம் பாதுகாப்பாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருங்க. தேவையான பொருட்கள் எல்லாம் உடனே முன்னாடியே எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப மழை பெய்கிற சமயத்தில் வெளியில் எங்கேயும் போகாதீங்க. போக்குவரத்தெல்லாம் கூட நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களோட சொந்த விஷயங்களுக்கு உங்களோட வாகனத்துலேயும் எங்கேயும் வெளியில் போகாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.